மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு பல்சர் 150 180 220 உண்டான பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட் வந்து பார்க்குறோம். இந்த பிஎஸ்சி ட்ரைனிங் வந்து வார வாரம் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க என்னோட காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான், தெரியாத நண்பர்களுக்கு இந்த பதிவு. ஃப்ளைவீலேருந்து போகக்கூடிய அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து நேராக ஆர்ஐட்டுக்கு போயிட்டு ஆர்ஐட்லேருந்து ஒயிட் லைனாக கெப்பாசிட்டர் நோக்கி போகுது. கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா வேலை செய்யலைன்னா உங்களுக்கு சார்ஜிங் கரண்ட் வந்து பேட்டரிக்கு வந்து வராது. இந்த சார்ஜிங் கரண்ட் வந்து 0.7 ஆம்ப்ஸ் இருக்கணும். மல்டிமீட்டரில் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4000 RPM வந்து உங்களுக்கு 0.7 ஆம்ப்ஸ் வந்து இருக்கணும். இது வந்து சார்ஜிங் ஆம்ப்ஸ் செக் பண்ணுறது. அடுத்து பேட்டரி சார்ஜிங் வோல்ட் செக் பண்ணுறது 14.7 வந்து இருக்கணும். பேட்டரியில் என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட்லேருந்து 2 வோல்ட் வந்து கூட இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு இதை வச்சு நம்ம வந்து இந்த பஜாஜ் பல்சர் 150 180 220க்கு உண்டான வயரிங் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துடலாம்.